மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். சமீபத்தில் மலேசியாவில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தற்போது வைரலாகி வந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, மலேசியாவில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் தோட்ட வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அப்போது அங்கிருந்த ஒரு இந்தோனேஷியாக்காரர், நீ ஒழுங்கா வேலை பண்ணல அப்படின்னா உன்னை முதலாளிகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. மிரட்டினதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் எல்லாம் மீறி போன அந்த இந்தோனேஷியாக்காரர் அந்த நபர் மீது எச்ச துப்பி இழிவுபடுத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழ்நாட்டு இளைஞர் ஒருத்தர், நம்ம இந்தியாவை சேர்ந்த அதுவும் அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபரை இப்படி ஒருத்தர் அவமரியாதை செய்கிறதா அப்படின்னு கொதிச்சு போயிருக்காருங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் இப்படியா இழிவுபடுத்துறது அப்படின்னு பார்த்த அந்த நம்ம தமிழ்நாட்டுக்காரர் அந்த இந்தோனேஷியக்காரரை வாலண்டியராக அழைச்சிட்டு வந்து வாயால் பேசாமல் கையால் பேசியிருக்காரு. அதில் அந்த இந்தோனேஷியாக்காரருடைய கன்னங்கள் பழுத்து போனது தான் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் அடங்கியெல்லாம் வேலை செய்யாதீங்க, மானத்தை எழுந்துட்டுலாம் நிற்கக்கூடாது அப்படின்னு அந்த ஆந்திராக்காரருக்கு அறிவுரையும் சொல்லியிருக்கிறாரு. இவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள் முழுவதும் வைரல் கண்டென்ட்டாக மாறிக்கிட்டு வருது. ஆன் பண்ணிட்டீங்களா? அங்கிருந்து நடந்து வரும்போது எச்ச துப்புனா, நான் அங்கிருந்து பார்த்தேன் இவரை, அதனாலதான் அவனை அடிச்சேன். ஆமா, அவன வச்சு துப்புனா உங்கள என்ன செஞ்சனால வச்சு துப்புனா? வேலை செய்யலன்னு சொல்லணும். ஆமாவா? எச்சு துப்பலாமா? அந்த மாதிரி இந்தோனேஷியாக்கெல்லாம் நீங்க மதிக்காதீங்க. இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தா வந்து தெரியுமா, ஒன்னு எடுத்து வைங்க. இந்த மாதிரி நம்ம மானத்தை விட்டு தான் நம்ம எதுலயும் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைண்ணா. தமிழ்நாடா? ஆந்திராவா? ஆனா இந்தியாவா? சரி சரி, ஓகேண்ணா.